ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டி நடாமணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, நம்ம வீட்டையோட கிச்சன் டூர் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அந்த கிச்சன் டூர் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன் அப்படின்னா, அப்படி தான் நான் கிச்சனை வச்சுருப்பேன். நிறைய சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருந்தீங்க, அக்கா உங்களுடைய கிச்சன் டூர் வீடியோ கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் கொடுத்துருக்கேன், பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு கொடுங்க, உங்களுடைய லைக்கும் எனக்கு கொடுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் எனக்கு மோட்டிவேஷன். அதனால் கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸை நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். எனக்கு தகுந்த மாதிரி என்னோடய கிச்சனை நான் வந்து வச்சுருக்கேன். உங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்மளுடைய கிச்சனில் எப்படியெல்லாம் வச்சுருக்கேன், என்னென்ன திங்ஸ் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க, எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, வாங்க இப்போ நாம் கிச்சன் டூர் வீடியோ பார்க்க ஆரம்பிக்கலாம். என்ன பண்ண போகிறோன்னா, கிச்சனுக்குள்ளே அப்படியே உள்ளே போகலாம். எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து கிச்சன் டூர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ, எனக்காக தான். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பாருங்கள், பசுமையும் தெய்வீகமும் நிறைந்த செட்டிநாடு அம்மணி சேனல். இது வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ரெண்டு குட்டீஸ் எழுதி வந்து கொடுத்தாங்க. வந்த புதுசில் அவங்க வந்து நம்மளுடைய சேனல் பார்த்துட்டு, ஏற்கனவே நான் வர்றதுக்கு முன்னாடியே என்னோடய சேனல் பார்த்துட்டு இருப்பாங்களாம்மா. இங்கே வந்தவுடனே கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க வந்து அவங்களுடைய ஞாபகம் அர்த்தமாக, அந்த பையன் பேர் வந்து ராஜு, சர்வேஷ் ரெண்டு பசங்க, அந்த பசங்க எழுதியாந்து கொடுத்தது. இது அவங்க ஞாபகம் அர்த்தமாக முன்னாடி வீட்டுக்கு முன்னாடியே ஒட்டி வச்சுருக்கேன். இது வந்து கிச்சனுக்கு போகிற என்ட்ரன்ஸு. இங்கே ஒரு விநாயகர் பெருமானுடைய ஃபோட்டோ மாட்டி வச்சுருப்பேன். ஓகே, வாங்க இப்போ நாம் கிச்சனுக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இது முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த தோரணமெல்லாம் போட்டிருப்பேன், அது ரொம்ப அழகாக இருக்குங்கிறதுக்கு வேண்டி முன்னாடி போட்டு வச்சுருக்கேன். இதுதான் நம்மளுடைய கிச்சன். நீங்கள் ரொம்ப நாள் கேட்டுட்ருந்த கிச்சன் டூர் பாருங்கள், இப்படி தான் இருக்கும் ஓவரால் நம்மளுடைய கிச்சன். ரொம்ப நாள் நானும் கிச்சன் டூர் கொடுக்கணும் கொடுக்கன்ட்டு இருந்தது, டைம் கரெக்டாக கிடைக்கல. இப்படி தான் இருக்குது. நல்ல ஒரு பெரிய கிச்சன் தான் நம்மளுடைய கிச்சன். இப்போ முதல்ல நம்ம வந்து அன்னபண்ணி தாயாரை பார்க்க போகலாம். பாருங்கள், இந்த இடத்துல தான் நம்மளுடைய அன்னபண்ணி தாயாரை வச்சுருக்கேன். இதுக்கு மேலே வந்து அன்னபண்ணி தாயாருடைய ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்கேன். இந்த ஸ்டிக்கரை பற்றி நிறைய பேர் கேட்டீங்க, அக்கா அந்த ஸ்டிக்கர் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு. நானும் நிறைய வீடியோஸ்லாம் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இந்த கிச்சன் டூர்லேயும் சொல்லிடுறேன். இது வந்து வாங்கலை, இந்த டைரியிலலாம் வருஷம் வருஷம் நம்மளுக்கு டைரி வரும்போது அதுக்கு பின்னாடி ஒவ்வொரு சாமிகள் ஃபோட்டோ இருக்கும் இல்லையா, அதிலிருந்து எடுத்த ஒரு அன்னபூர்ணி தாயாருடைய ஃபோட்டோ தான் இது. ரொம்ப அழகாக இருப்பாங்க பாருங்கள், சூப்பராக இருக்குதா. இந்த ஸ்டிக்கர் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். இதோட அன்பாக்சிங் வீடியோலாம் நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன், பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே வந்து ஸ்டிக்கர் மாதிரியே இருக்காது, ட்ராயிங் பண்ண மாதிரியே இருக்காது, அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்கும். நல்ல ஒரு தாமரப்புல வந்து மொட்டு மேலே வந்தது மாதிரி ஒரு ஸ்டிக்கர் பிடிச்சிருந்தது. சரி ஓகே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் உள்ளதெல்லாம் சொல்லிடுறேன். இவங்க பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அன்னலக்ஷ்மி, அன்ன பூரணி. அப்படியே வந்து அட்சய பாத்திரத்தில் பாருங்கள், அப்படியே அன்னம் குறையாமல் கரண்டிலையும் அட்சய பாத்திரத்துலேயும் நிறைஞ்சு வலியுது. அம்மாள் அழகாக உட்காந்துருக்குறாங்க. இவங்களை வந்து கொஞ்சம் சமீபத்தில் தான் இந்த அன்னபண்ணி தயார் வாங்கிட்டு வந்த அடுத்த நான் அடுத்த வாரத்தில் போனப்போ இவங்களை வாங்கிட்டு வந்தேன், அதே கடையில் தான் வாங்கினேன். இதுக்கு சும்மா அழகாக இருக்குது அப்படிங்கிறக்கு வேண்டி கொஞ்சம் அப்படியே இப்படி ஆட்டி விட்டோம் அப்படின்னா சூப்பராக அப்படியே ஆடிக்கிட்டே இருப்பாங்க. அது கொஞ்சம் அழகாக இருக்குங்கிறக்கு வேண்டி இந்த இடத்துல வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து துளசி மாட விளக்கில் எப்போதுமே வந்து நெய் தீபம் போடுறது, அப்புறம் நெய்வேத்தியம், இந்த தண்ணி, இதை வச்சு தண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, இந்த சின்ன பவுல், இதை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா இது இந்த அளவு இந்த சைஸில் எங்கே கிடைக்குது அப்படின்னு. இதெல்லாம் வந்து கடையில் வாங்கினது இல்லை, இது வந்து அந்த குங்குமச்சிமின்னு சொல்லுவோம்ல, அது அதோட மூடி என்கிட்ட மிஸ் ஆகிடுச்சு இந்த வீடெல்லாம் காலி பண்ணி வரும்போது. சரி ஓகே, இது ரொம்ப அழகாக இருக்குது அன்னபண்ணி தயாருக்கு முன்னாடி தண்ணி வைக்கிறக்கு. எப்போதுமே நம்ம வந்து சுவாமிகளுக்கு முன்னாடி தண்ணி வைக்கணும். அதனால் பார்த்திங்கன்னா இதில் நம்ம வந்து பச்சை கற்பூரம் போட்டு வைக்கலாம், ஏலக்காய் போட்டு வைக்கலாம், ஆனால் எப்போதும் தண்ணி வச்சுருக்கணும். அதுக்காக நான் ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது, கரெக்டாக இருக்குங்கிறக்கு வேண்டி அதில் தண்ணி வச்சுருக்கேன். நைவேத்தியமாக ரெண்டு பழம் எப்போதுமே இந்த இடத்துல இருக்கும். காலைல எழுந்திரிச்ச உடனே அழகாக மங்களகரமாக கோலம் போட்டு தீபம் ஏற்றி வச்சுருவேன். எப்போதும் தீபம் ஏற்றிட்டு பால் காய்ச்சிட்டு தான் என்னோடய வேலைகளை தொடங்க ஆரம்பிப்பேன்.
அதுக்கப்புறம் இந்த பாவை விளக்கு இதையுமே கேட்டிருந்தீங்க. இது ஆன்லைனில் வாங்கினீங்களா, ஆன்லைன் டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு. இதெல்லாம் நான் ஆன்லைனில் வாங்கலை, இது வந்து பண்ணாரி கோவில் போயிட்டு வரும்போது அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன். இப்போ இந்த வருஷம் கோவிலுக்கு போனேன் இல்லையா, போன வாரம் போயிட்டு வந்தேன். அதோடய வீடியோஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், என்ன கொடுக்கவே இல்லை, அடுத்தடுத்து நான் கொடுக்குறேன். அப்போ அங்கே வாங்கிட்டு வந்த விளக்கு தான் இது. எவ்வளோ அழகாக இருக்குதுல, நான் இந்த சிலைக்கு அழகாக கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி அந்த அளவு கரெக்டாக பார்த்து வாங்கின பாருங்கள், எவ்வளோ நீ நல்லா இருக்குதுல்ல. இதை விட பெருசாக இருந்தாலும் நல்லா இருக்காது, இதை விட குட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. அதனால் இந்த சைஸில் ரொம்ப அழகாக பார்க்குறக்கு அன்ன பண்ணி தயாருக்கு முன்னாடி வைக்கிறக்காகவே வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப அழகாக இருக்காங்க, இரண்டு பக்கமும் தீபம் ஏற்றி வச்சாச்சு. அதுக்கப்புறம் இது வந்து தசாங்கம், இந்த தசாங்க கோணம் பற்றி சொல்லியிருக்கேன், எல்லா பூஜா ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கும். இதை வாங்கி எப்போதுமே வந்து ஏற்றி வைங்க, நல்லா வீடு வந்து ஒரு தெய்வீக மனமாக இருக்கும். ரொம்ப நல்லது தசாங்கம் வீட்டில் நம்ம பொருதி வைக்கிறது. அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், மாக்கோளம் போட்டிருக்கேன். மாக்கோளம் போட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு பூவெல்லாம் போட்டு விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட் செடி வச்சுருக்கேன். இது எப்படின்னா தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதோட வேர்கள் பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு. இது கீழே வந்து ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி வச்சுருப்பேன். இது எதுக்காக அப்படின்னா அந்த வேர் வந்து ட்ரை ஆகாமல் நல்லா குளிர்ச்சியாக இருக்கிறப்போ நல்ல க்ரோத்திங் சூப்பராக வளர ஆரம்பிக்குது. அதனால் வந்து இப்படி வச்சுருக்கேன். நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நிறைய டைம் சொல்லிட்டேன், முந்தா நாள் கூட மணி பிளான்ட் எப்படி வளர்க்கணுங்கிற பற்றி வீடியோஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் அதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் இது எப்போதுமே நம்ம இந்த இஞ்சி பூண்டெல்லாம் தட்டுவோம் இல்லையா, உரல் அதுதான் இது. இதை எப்போதுமே இந்த இடத்துல வச்சுருக்கேன். குட்டி ஒரு அம்மி வாங்கணும், ரொம்ப அழகாக வச்சுக்கிற மாதிரி. அது ஆன்லைனில் பார்த்துருக்கேன், அடுத்து வாங்கணும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளேயே ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது கண்டிப்பாக, அதில் வீடியோவில் சொல்கிறேன். என்னடா நேற்றுலேருந்தே இதே இந்த அக்கா சொல்கிறாங்க, ஆனால் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க, நடந்ததுக்கப்புறம் சொல்கிறேன். அதனால் அப்போ வாங்கிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருக்கிற வாங்கிடுவேன். அதுக்குள்ளேயும் வாங்கிட்டோம்னா ரொம்ப அழகாக இந்த இடத்துல வந்து அம்மி ஆட்டாங்கல், இந்த உரல், திருக இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாமே ஆன்லைனில் இருக்குது. மொத்தமாக வாங்கி நீட்டாக அழகாக வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறேன், பார்ப்போம். அதுக்கப்புறம் இது வந்து ஊதுபத்தி மாட்டி வைக்கிற ஸ்டாண்டு. இது வந்து பித்தளை தான், ரெண்டு ஊதுபத்தி மட்டும் மாட்டி வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இந்த இடம் நல்ல ஒரு இது வேகம் நிறைஞ்சிருக்கும். இது வந்து ஃப்ளவர் வாஸ், இது எங்கே வாங்கினேன், டிமார்ட்டில் வாங்கினேன். இந்த கலர் நல்லா பிங்க் கலராக இருந்ததா, சரி ஓகே இந்த இடத்துக்கு இது மேட்ச் ஆகும். இங்கே மேலேயும் வந்து பிங்க் கலர் ஒட்டி இருக்கிறோம் அப்படிங்கிறப்போ மேட்ச் ஆகும். இன்னொன்று நிறைய விஷயங்களுக்கும் மேட்ச் ஆகும், மேட்ச் ஆகும்னு வாங்கி வச்சுருக்கேன், அதை அப்படியே சொல்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து கல் உப்பு ஜாடி, இது வந்து பொடி உப்பு. இங்கே ஒரு நெய் பாட்டில் வச்சுருக்கேன். இந்த கல் உப்பு வந்து பொடி உப்பை நம்ம எப்போதுமே வெறுந்தரையில் வைக்கக்கூடாது, இது மாதிரி மேட்டு போட்டு வைங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா காயின் வச்சுருப்பேன் பாருங்கள், உப்பா காயின். இந்த மாதிரி காயின் வச்சு இப்படி உப்பை வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வீட்டில் வந்து லட்சுமி கடாட்சம் நிறைஞ்சிருக்கும் அப்படிம்பாங்க. அதனால தான் நான் எல்லா ஜாடிக்கும் மேலேயும் இப்படி நான் வச்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஸ்டூல் இருந்தால் ஸ்டூல் போட்டு வைக்கலாம், இல்லை ஸ்டூலில் ரொம்ப ஹைட்டாக இருக்கும், ஒரு மாதிரி இடம் ஸ்பேஸ் இருக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இது மாதிரி மேட்டு போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மேட்டு போட்டுட்டு, இதெல்லாம் ஆன்லைனில் வாங்கின மேட்டு தான், நானே கட் பண்ணி அளவாக கட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இது மாதிரி போட்டு அதில் நம்ம வந்து இந்த கல் உப்பு வைக்கலாம். கல் உப்புகள் எல்லாமே அது மாதிரி வைக்கிறது நல்லது. அப்புறம் இங்கே ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் மணி பிளான்ட் செடி வச்சு விட்டுருக்குறேன். இதெல்லாமே நான் வீடியோஸில் காட்டியிருந்தேன் இல்லையா. இங்கே பார்த்தீங்கன்னா விஸ்கு, இதெல்லாம் இந்த அளவு கட்டு, இதெல்லாம் வந்து இதில் மாட்டி வச்சுருக்கேன். இங்கே ஒரு விநாயகருடைய இது இருக்கும், அது என்ன சொல்கிறது, ஸ்டாண்டு மாதிரி தான், சின்ன சின்ன ஊக்கா கொடுத்து கொடுத்துருப்பாங்க. இது எங்கள் வீட்டில் வாடகைக்கு குடியிருந்த பொண்ணு வந்து கொடுத்த அப்படி அக்கா வச்சுக்கோங்க. அவங்க வந்து இந்த சாரீஸ் எல்லாம் வந்து விற்பனை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து அந்த விளம்பரத்துக்காக அவங்களுடைய நேம் அதில் இருக்குது. அதுவும் எனக்கு பிடிச்ச விநாயகர், நல்ல ஒரு க்ரீனாக அழகாக இருக்காங்க. அதனால் எப்போதுமே விநாயகரை பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் கிச்சன்லேயே தான் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் இங்கே பார்க்கலாம், இங்கே வந்து இந்த இஞ்சி இருக்குது இல்லையா, இந்த சுக்கா வர்றதுக்காக காயை வச்சு வச்சுருக்கேன். இங்கே ஒரு குட்டி இதில் நெய் வச்சுருக்கேன். எப்போதுமே நெய் நிறைய இருக்கும் நம்ம வீட்டில். அதுக்கப்புறம் இது வந்து டீ தூள், இது சர்க்கரை, இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா நெய் தான். இது அடிக்கடி வீடியோஸில் காட்டியிருப்பேன், தீபம் போடையெல்லாம் எடுப்பில்ல. அது இங்கே பொட்டுக்கடலை, இங்கே வந்து கருப்பு உளுந்து, துவரம்பருப்பு, பச்சைப்பயிறு, பாசிப்பருப்பு, கொள்ளு, இது வந்து தட்டைப்பயிறு, வெள்ளை தட்டைப்பயிறு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு டீ, அதை வந்து உடச்சி போட்டு வச்சுருக்கேன் டீ போடுறக்கு.
அதுக்கப்புறம் மேலே வந்து ஜவ்வரிசி, இது வந்து சேமியா, கடலைப்பருப்பு, உளுந்து, இட்லி உளுந்து, இது வந்து நடக்கடலை. அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா மல்லி, இது வந்து மொதல் வாங்கின மல்லி, அதனால் தனியாக போட்டு வச்சுருக்கேன். இது வந்து அந்த கொட்டமுத்து நம்ம இட்லிக்கெல்லாம் ஆட்டுறப்போ போட்டோம் அப்படின்னா இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும், அதுக்காக உள்ளது. இது வந்து இப்போ இந்த மாதம் வாங்கின மல்லி. சரி, அதோட போட்டு வச்சா பூச்சி பிடிச்சாலும் பிடிச்சோன்னு தனியாக போட்டு வச்சுருக்கேன். இது வந்து பிரியாணி இலைகள்லாம் அந்த டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன், பிரியாணிக்கு தேவையானதெல்லாம். இது பார்த்திங்க அப்படின்னா அந்த கேக்கு பவுட்ரு, பேக்கிங் பவுட்ரு, கேக் செய்கிறக்காக அந்த பவுட்ரு வாங்கி முடிஞ்சிருச்சு, கொஞ்சம் இருக்குது, அதை அப்படியே வச்சுருக்கேன். பக்கத்தில் ஒரு வாட்டர் கேனு என் பையன் கொண்டாந்து வச்சுருக்கான். இப்படி தான் இப்போது இந்த இடத்துல நம்மளுடைய மளிகை ஜாமான்லாம் போட்டு இந்த மாதிரி ஸ்டாண்ட் அடித்து இப்படி வச்சுருக்கேன். இப்போ இந்த இடத்துல இவ்வளோதான் நம்மளுடைய கிச்சன். அடுத்து அப்படியே வந்து இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் முந்தா நாளே வீடியோ கொடுத்துருந்தேன் இல்லையா, மணி பிளான்ட் செடி, அதெல்லாம் வந்து அழகாக ஹேங் பண்ணி வச்சுருக்கேன் ஜன்னலில். இந்த சைடு ஃபுல்லாக அப்படியே வந்து மணி பிளான்ட் செடி தான் வச்சுருக்கேன். அதோட வேர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல, சூப்பராக நல்லா தெளிஞ்சிருக்கு பார்த்தீங்களா. இதெல்லாம் எப்படி தலைய வைக்கிறது, இது எப்படி நம்ம வந்து வளர்க்குறது அப்படிங்கிறத நான் முந்தா நாள் ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன், முந்தா நாள் இல்லை சாரி நேற்று காலையில் கொடுத்துருப்பேன், பாருங்கள் நம்ம சேனலில் இருக்குது. நீங்களும் இது மாதிரி மணி பிளான்ட் செடியெல்லாம் வீட்டில் வச்சு வளருங்க, நல்லா நம்மளுக்கு வந்து மைண்டு ஃப்ரெஷ்ஷிங்காக இருக்கும். இந்த மணி பிளான்ட் செடி செடிகள் வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்தோம் அப்படின்னாவே எவ்வளவு நம்ம மனசுக்குள்ளே கஷ்டங்கள் இருந்தாலும் அது வந்து போக்கிடும். அது ரொம்ப மன உளைச்சலாக இருக்கும், இல்லை கிச்சன்லேயே வேலை செய்கிறக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா இந்த செடிகளில் பார்க்குறப்பவே எல்லாத்தையும் மாற்றி விட்டுரும். அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் தான் வச்சுருக்கேன். இப்போ எங்கேயுமே இதுலேயுமே மணி பிளான்ட் செடி தான் அப்படியே வச்சு விட்டுருக்கேன், பாட்டிலுக்குள்ளே வச்சு வச்சுருக்கேன். இது முதல் கட்டி விட்டுருந்தேன், அது அந்த பின்னு கலந்துருச்சு, அதனால் சரி ஓகே இதில் இருக்கட்டும் இப்போக்கி, அப்புறம் மாட்டிக்கலான்னு இப்படியே வச்சு விட்ருக்கேன். இங்கேயும் மணி பிளான்ட் செடி போட்டு வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு அன்னாசி பழம், இது ரொம்ப நாளாச்சு வாங்கி, அப்படியே வந்து வேர் வந்து அப்படியே இறங்கிட்டுருக்கோம். பாருங்கள் எடுத்து காட்டுறேன் பார்த்தீங்களா, வேர் இது எல்லாமே வேர்கள். இப்படி போட்டு வச்சிடுறேன், சும்மா அழகுக்காக தான், நல்லா ஒரு பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கே அப்படிங்கிறதுக்கு வேண்டி வச்சுருக்கேன். இது மறுபடியும் நல்லா வேர் பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம தொட்டியில் எடுத்து வச்சா கூட அது நல்லா வருங்கிறாங்க. ஆனால் ஒரு வருஷம் ஆயிரும் அண்ணாச்சி பழம் வளர்ந்து நம்மளுக்கு பழமாக வர்றக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இருந்தாலும் சரி ஓகே இப்போக்கி இருக்கட்டும் அப்படின்ட்டு வச்சுருக்கேன். ஆனால் நல்லா இருக்குது, நல்லா குட்டியாக இருந்தது, ஆனால் இப்போ நிறைய கிளைகள் விட்டு தலைஞ்சி வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த ஜன்னலில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஐடியா உங்களுக்கு, மேட் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இது எதுக்காக அப்படின்னா நல்லா அழகாக இருக்கும் நம்மளுடைய ஜன்னல், எந்த ஜன்னலாக இருந்தாலும் சரி, சிங்குக்கிட்ட உள்ள ஜன்னலாக இருக்கட்டும், இல்லை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹாலில் உள்ள ஜன்னல், பெட்ரூமில் உள்ள ஜன்னல், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல புல் மேட்டு போட்டு வச்சிங்க அப்படின்னா கட் பண்ணிவிட்டு அளவை கரெக்டாக அளந்து எடுத்துகிட்டு போட்டு வச்சிங்கன்னா பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும், நல்ல ஒரு க்ரீனஸ்ஸாக இருக்கும், நல்ல ஒரு ப்ளஸ்ஸன் மைண்டாக இருக்கும், நல்ல ஒரு ப்ளஸ்ஸண்டாக இருக்கும் பார்க்குறக்கு, சூப்பராக இருக்குது இல்லை. இப்போ இதுக்கு நேரையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் கட் பண்ணி உள்ளே சொருகணும் இந்த இடத்துலலாம், அதே மாதிரி கட் பண்ணி உள்ளே சொருகிட்டு இந்த இடத்துல வந்து நூல் போட்டு தச்சு விட்ருப்பேன். இது எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, இப்போ காட்டுறேன் தெரியுதா, இதுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ எறும்பு இருக்குதுன்னு, இந்த வெயில் காலத்துக்கு எறும்பு ஃபுல்லாக உள்ளே வந்து இருக்குது, ஆனால் வெளியில் வர்றதில்லை, அதுக்குள்ளே இருக்குது போல. இந்த மாதிரி தான் நம்மளுடைய கிச்சனில் இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா பாத்திரங்கள் இதெல்லாம் கழுவி இதில் போட்டு வச்சுருக்கேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின், இது மொதல் வந்து வெளியில் வச்சுருந்தோம், ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஊருக்கு போயிருந்தப்போ எலி கடிச்சிருச்சு, உள்ளே போயிட்டு எலி கடித்த உடனே என்னாச்சுன்னா ஒயர் கட்டானோன்னா ஒர்க் ஆகலை, அது ஒரு 2000 பக்கம் செலவு வச்சிருச்சு. சரி ஓகே இப்போ நம்ம கிச்சன் ரொம்ப பெருசு தானே, அதனால் உள்ளே கொண்டாந்து வச்சிடலான்னு இங்கேயே வச்சாச்சு, சிங்குக்கு பக்கத்துலேயே வச்சாச்சு, இடம் இருக்குது ஃப்ரீயாக, அதனால் நீட்டாக இங்கே வச்சாச்சு. அப்புறம் இது வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கையெல்லாம் அப்படி தொடச்சிக்கிறக்காக இந்த இடத்துல மாட்டி வச்சுருக்கேன். இந்த ஒரு சிசர் வச்சுருப்பேன், எதாக்கா அர்ஜெண்ட்டுக்கு நம்ம பூக்கு கட் பண்ணணும் அப்படின்னா வச்சுருப்பேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தோசை டவா, அதுக்கப்புறம் வந்து குக்கருடைய காஸ்கெட்டு, இதையெல்லாம் வந்து அப்படி போட்டு வச்சுருப்பேன். இந்த மரப்பலகையெல்லாம் நம்ம காய் விட்டிட்டு இப்படி கழுவி இப்படி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா நீட்டாக இருக்கும், இந்த பூசுரம்பூலாம் பிடிக்காமல் கருப்பு கருப்பாக ஆகும்ல, அதெல்லாம் ஆகாமல் பளிச்சுன்னு இருக்கும், அதனால் வெயிலையும் காஞ்சது மாதிரி இருக்கும், நீட்டாக இருக்கும் அப்படின்ட்டு அதெல்லாம் ஹோல்ட் பண்ணி வச்சுருவேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பாத்திரம் ஸ்டாண்டு, இதில் வந்து தட்டுகள், டம்ளரு, கரண்டி இதெல்லாம் மாட்டி வச்சுருக்கேன், ஜூஸு வடிகட்டி,
எல்லாமே. இப்போ இந்த ஏரியா அவ்வளோதான். இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃபில்ட்ரு இல்லாதனால தண்ணி பக்கத்தில் வெளியில் வரும் முன்னாடி, நம்ம வீட்டுக்கு முன்னாடியே பிடிச்சி வந்து வச்சுக்கிறது. அப்புறம் இப்படி தான் இருக்குது நம்மளுடைய கிச்சன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைடு போகலாம், லைட்டு போட்டு விட்டுக்கலாம். இப்போ இதிலேருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சரத்தட்டு இதுலையுமே வந்து எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து கடுகு இருக்குது, கொட்டி வைக்கிறக்காக அப்படியே வச்சேன், வீடியோ எடுக்கிறக்காக வச்சேன், அது அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட் செடி வச்சுருப்பேன், சூப்பராக பாருங்கள் தளைஞ்சிருக்கு. இதெல்லாமே தண்ணிக்குள்ளே போட்டு தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம காஃபி ஃபில்ட்ரு அது வச்சுருக்கேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தேன், இது அப்பப்போ நம்மளுக்கு உடம்பு லாஸ் பண்ணுறதுக்காக, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலையில் வார்ம் வாட்டரில் கலை குடிக்கிறதுக்காக இந்த இடத்துல வச்சுருக்கேன். இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த கடலைப்பருப்பு கொட்டி வச்சுருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா தாளுதத்துக்கு நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்கிறக்கு வேண்டி இதில் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து புளி இருக்குது, புளியெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக கல்லுப்பு தான் கொட்டி வச்சுருக்கேன். கல்லுப்பு எப்போதுமே நம்ம வீட்டில் வந்து உப்பு வந்து குறையாமல் பார்த்துக்கணுங்க. அதனால் ஒரு ரெண்டு ஜாடி நிறைய எப்போதுமே கல்லுப்பு கொட்டி வச்சுக்குவேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூலையில் இருக்கிற பாட்டிலில் வந்து தேங்காய், இது வந்து கோல்டு வின்னரு, இது கடலெண்ணெய் நல்லெண்ணெய். இதுலேயுமே மணி பிளான்ட் செடி வச்சு விட்டுருக்கேன் ஒரு கண்ணாடி பவுலில். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டாண்டு கரண்டியெல்லாம் போட்டு வச்சுக்கிற ஸ்பூன்லாம் போட்டு இதில் வந்து உட்டு ஃபுல்லாக இதில் அடுக்கி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கத்தி, லைட்ரு எல்லாமே இதில் போட்டு வச்சுருக்கேன். இதில் சின்ன சின்ன ஸ்பூனு, ஃபோர்க்கு, இந்த கேக் செய்கிறது எல்லாமே வந்து இதில் போட்டு வச்சுருக்கேன். இது எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுப்புக்கு பக்கத்தில் அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்மளுடைய அடுப்பு, இந்த அடுப்பு வாங்கி கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும். இது வாங்கி அப்போ வந்து இது ரொம்ப ஃபேமஸாக வந்தது, அப்போ வாங்கின அடுப்பு, ப்ரெஸ்டீஜ் அப்படி தான் நினைக்கிறேன், பார்க்குறேன். ஆமாம், ஸ்டீச் தான், ஆ அந்த அடுப்பு தான் இது. அப்போ வாங்கின அடுப்பு, இது இத்தனை வருஷமாக அப்படியே எவ்வளோ நீட்டாக வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த அடுப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வாங்கிட்டு வந்தப்போ எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது. ஏன் அப்படின்னா ரொம்ப அகலமாக இருக்கும் அடுப்பு, ரொம்ப அகலமாக இருக்கும், நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு, நல்லா நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஹோம் ஸ்டிக்கர் இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் தான் வாங்கினேன். இதோட வீடியோவும் நான் வந்து கொடுத்துருக்கேன், சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம அடுப்புக்கு பின்னாடி நம்ம எப்போதுமே இங்கே ஒரு கோல ஸ்டிக்கரோ ஏதோ ஒன்று ஒட்டுவோம். இந்த ஹோம் ஸ்டிக்கர் இருக்கிறப்போ இன்னுமே வந்து நல்லா இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஆன்லைனில் வாங்கினதான், வீடியோ கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த இடத்துல சிம்பிளாக ஒரு மாக்கோளம் போட்டு வச்சுருக்கேன். இது வீடியோக்காகலாம் போடலை, எப்போதுமே நம்மளுடைய கிச்சனில் காலையில் போட்டுட்டு தான் சமையல் செய்வோம் இல்லையா, அதுக்காக அப்படியே போட்டு வச்சது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் கூலிங் வாட்டர் வச்சுருப்பேன். இதில் கொஞ்சம் பிடிச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூல் ஆனக்கப்புறம் எடுத்து பக்கத்தில் கிச்சனுக்கிட்டே வச்சுக்கிறேன் குடிக்கிறக்க. அப்போ வெயில் காலம் வந்து ஃபுல்லாக கூலிங் வாட்டர் குடிக்கணும் தானே தோணுது மனசுக்கே, அதனால் அப்படியே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுவுமே கொஞ்சம் அந்த புதினா லெமன் இதெல்லாம் கட் பண்ணி உள்ளே போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதிலிருந்து தண்ணி எடுத்து குடிச்சிக்கிறது. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சமையலுக்காக வச்சுருப்பேன் தண்ணி. இது வந்து வெங்கலப்பானை சமையலுக்காக வந்து வச்சு அப்பப்போ இங்கேருந்து எடுத்துக்கிறது. முத வந்து அந்த கார்னரில் தான் வச்சுருந்தேன், இந்த மூலையில் வச்சுருந்தேன், அந்த அஞ்சரத்திட்டு இருக்கு இல்லையா அங்கே வச்சுருந்தேன். இப்போ வந்து சரி, வாஸ்து சாஸ்திரப்படி அது அக்னி மூலை, இதுதான் ஜலமூலை அப்படிங்கிறக்கு வேண்டி இந்த சாஸ்திரங்கள்லாம் நம்ம வந்து பார்த்து பார்த்தா ஒவ்வொன்றும் செய்கிற மாதிரி இருக்குது இல்லையா. சரி, இது இடம் இல்லாதவங்க ஒன்றும் பண்ண முடியாது, எந்த இடம் இருக்குதோ அந்த இடத்துல தான் வச்சு ஆகணும். நம்மளுக்கு இடம் வந்து ஃப்ரீயாக இருக்குது, சரி ஏன் அங்கே ஒன்றே வைக்கணும் அப்படின்னு எடுத்தாந்து இங்கே வச்சுட்டேன் முதல். இப்போது அதுக்கப்புறம் இங்கே இடத்துல மிக்ஸி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்டு பார்க்கலாம், இங்கே ஒரு மணி பிளான்ட் செடி வச்சுருக்கேன். இங்கே என்னது, என்னுடைய ரிங்கெல்லாம் கழட்டி இங்கே வச்சுருக்கேன், அதை அப்பப்போ எடுத்து கையில் போட்டுக்குவேன், அப்பப்போ கழட்டி வச்சுருவேன். அதுக்கப்புறம் இதெல்லாமே வந்து ஜூஸ் டம்ளரு, கப்பு, இதெல்லாமே வந்து இதில் அடுக்கி வச்சுருக்கேன். இங்கே ஒரு குட்டி விநாயகர் இருப்பார் பாருங்க, இது மண்ணாலான விநாயகர். சரி ஓகே, இங்கே இருக்கட்டும்ட்டு எடுத்தாந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு ஃப்ளவர் வாஸ் ஒன்று ரெண்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட் செடி தான் வச்சு விட்ருக்கேன். எப்படி அப்படியே தலைஞ்சு கீழே வரைக்கும் வந்திருக்குதா,
இதெல்லாம் நல்லா இருக்கும், என்னோட வீடியோவுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி வளர்த்தி வளர்த்தி வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி செடிகள் வச்சு வளர்க்குறது. அப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இடுக்கி வச்சுருக்குது, இது வந்து இந்த இஞ்சி இதெல்லாம் துருவுறதுக்காக வச்சுருக்கேன். இது வந்து துணி, நம்ம கறி துணின்னு சொல்லுவோம்ல, ஓவனுக்காக யூஸ் பண்ணுறது இதெல்லாம். இது வந்து இந்த அடுப்பில் வந்து சின்னதாக பாத்திரங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து வச்சுட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருந்தாங்க. அது இது வந்து இந்த சப்பாத்தி போடுறது, ஃபுல்கா போடுவோம்ல, அதோடய வலை அது. இதெல்லாம் இங்கே மாட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து கிரைண்டர் இருக்குது. இந்த கிரைண்டர் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் பக்கம் பாவரைக்கும், ஒரு 3 நிமிஷம் இப்படி சுற்றும், அப்புறம் 3 நிமிஷம் இப்படி சுற்றும், இப்படி மாற்றி மாற்றி சுற்றி சுற்றி அரைச்சிக்கிட்டே இருக்கும், சீக்கிரம் அரைச்சிடும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிக்சியோட எல்லா ஐட்டம்ஸ் இருக்குது. இங்கே எல்லாம் நீட்டாக அடுக்கி வச்சுருக்கேன். இங்கே ஒரு ஸ்டாண்டு வச்சுருப்பேன், இது ஓவன் கீழே வச்சு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சுருப்பேன், அதில் வந்து நீட்டாக இதெல்லாம் அடுக்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் இந்த ஓவனுக்குள்ளே வைக்கிற ஸ்டாண்டு. இதெல்லாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரப்பர் பேண்டு இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். நம்ம மளிகை ஜாமான் யூஸ் பண்ணிவிட்டு இந்த பொடிகள்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வைக்கிறத விட அப்படியே சுருட்டி பேண்ட் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அதோடய ஸ்மெல் போகாது, வாசம் அப்படியே இருக்கும் அப்படிங்கிறக்கு வேண்டி அப்படியே போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இந்த டீ, அந்த டீயுடைய குட்டி குட்டி பவுச்சாக இருக்கும்ல, அது வாங்கி வச்சுருக்கேன், அதை அப்பப்போ போட்டுக்கலாம் அப்படிங்கிறக்கு வேண்டி. அதுக்கப்புறம் இதில் வந்து வரமிளகா போட்டு வச்சுருக்கேன், தாளதத்துக்கு எல்லாத்துக்கும் எடுத்துக்கிறது. இங்கே வந்து நம்மளுடைய பித்தளை பாத்திரங்கள், சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கிற பித்தளை பாத்திரங்கள்லாம் அடுக்கி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மண் பாத்திரங்கள் எல்லாமே வந்து இங்கே அடுக்கி வச்சுருப்பேன். இதெல்லாம் சமையலுக்கு அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. இதுக்கு மேலே என்னுடைய எஃப்எம் இது ரொம்ப ஃபேவரட், அப்பப்போ பாட்டு கேட்டுக்கிட்டு சமையல் பண்ணிக்கிறது. நாட்டு நடப்புகளையெல்லாம் நம்ம அப்பப்போ தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக அதை வச்சுருக்கேன். இங்கே வந்து இந்த இட்லி எல்லாம் சாரி மாவு அரைச்சோம் அப்படின்னா அதை அள்ளி எல்லாம் வச்சு மாவு கரைச்சி வைக்கிறதுக்காக இந்த பாத்திரங்கள். இது அப்பப்போ ஏதாவது ஹீட் பண்ணுறது, காய் வெய்ய வைக்கிறதுக்காக, எப்போ எது நம்மளுக்கு டக்குன்னு தேவைப்படுதோ அதுகளை மட்டும் இங்கே வச்சுருக்கேன். மற்றெல்லாம் ஸ்டோர் ரூம்குள்ளே போட்டு வச்சுருக்கேன் எல்லா பாத்திரங்களுமே. இவ்வளோ தான் இங்கே இருக்கிறது இந்த செல்ஃபில் வந்து. இதுக்கு கீழ் செல்ஃபில் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், இதில் ஃபுல்லாக அந்த குக்கருடைய விசிலெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். டக்குன்னு நம்ம தேடாமல் எனக்கு இது மாதிரி நீட்டாக அப்பப்போ வச்சு எடுக்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப பிடிக்கும். மொதல் வந்து பழைய வீடியோஸில் வந்து கிச்சனில் கொடுத்துருப்பேன், லைனாக அடுக்கி வச்சுருப்பேன்ல, இங்கே வந்து இந்த கண்ணாடி பவுலில் போட்டு வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட அன்பாக்சிங் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த பாக்ஸ் இப்போ தான் வாங்கினேன். இதில் வந்து மல்லிப்பொடி, மிளகாப்பொடி, கரம் மசாலா தூள், இதில் வந்து கேப்பர், இதில் வந்து இந்த குதிரைவாளி இருக்குது, இதில் வந்து பச்சரிசி, இது வந்து ஜீரக சம்பா சொல்லுவோம்ல பிரியாணி அரிசி இதில் இருக்குது, இது வந்து மிளகுத்தூள், இது வந்து சாம்பார் தூள், இது வந்து தனி மிளகாய்த்தூள், இது குழம்பு மிளகாய்த்தூள், இது பார்த்திங்க அப்படின்னா அந்த இது சப்ஸா விதை சொல்லுவோம்ல அது வாங்கி கொட்டி வச்சுருக்கேன். சப்ஸா விதை பார்த்துருக்கீங்களா, இறங்கி காட்டுறேன். இதுதான் அந்த சப்ஸா விதை பாருங்கள், இப்படி தான் இருக்கும். ஊற வச்சோம் அப்படின்னா சூப்பராக வந்துடும். இது வந்து இப்போ வெயில் காலத்துக்கு நல்ல நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சீட்ஸ் இது. அதனால் அந்த ஜூஸ் எல்லாம் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வேணுமேங்கிறக்கு வேண்டி வாங்கி கொட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதில் வந்து கரம் மசாலா தூள் இருக்குது, இதில் வந்து சோம்பு, பிரியாணி பட்டை இதெல்லாம் அப்பப்போ எடுத்துக்கிறதுக்காக போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹோல்டரில் இது வந்து இப்படி சுற்றி விடலாம், நம்மளுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சுண்டவத்தில் போட்டிருக்கேன், இதில் கொஞ்சம் அரிசி தான் கொஞ்சம் இருக்குது, இந்த பிரியாணி அரிசி வாங்குறப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மீதா பாகுறத போட்டு வச்சுருப்பேன். இதில் வந்து ஜீரகம் அதில் அஞ்சரத்தட்டியில் கொட்டினது போக மீதத்தெல்லாம் இதில் போட்டு வச்சுருப்பேன். கீழே மிளகு இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதே போல் கொஞ்சம் கொஞ்சம் சேமியா இருக்கும், இதெல்லாம் அப்பப்போ முடிஞ்சதுக்கப்புறம் அதிலிருந்து எடுத்துக்கிறது. சேமியா, ஜவ்வரிசி, இது வந்து உலர் திராட்சை போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்மதி பிரியாணி ரைஸ், இது இந்த ரைஸ் இது வந்து பாஸ்மதி பிரியாணி ரைஸு. அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா கம்பு போட்டு வச்சுருக்கேன், இந்த கீழ் உள்ள இதில். இதில் வந்து மல்லி வந்து அடித்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து மல்லி காஃபி வைக்கிறக்காக, டீயோ காஃபியோ வைக்கும்போது அதில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிறதுக்கு அப்படி வச்சுருக்கேன். இதுதான் நம்மளுடைய கிச்சன். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பு போட்டு வச்சுருக்கேன். எங்கள் ஹஸ்பண்ட் காலைல காலைல எல்லாருமே ஆளுக்கு நாலு பருப்பு எடுத்துக்குவோம், அதுக்காக நைட்டு ஊற வச்சு காலையில் எடுத்துக்கிறது. இதில் வந்து இந்த கீழே ஒரு பேஸ்கெட் மாதிரி வச்சுட்டு
இதில் அந்த கண்ணாடி மூடிகள்லாம் இருக்கும் இல்லையா, லிட்டு அதெல்லாமே இதில் போட்டு வச்சுருக்கேன், உடையாமல் சேஃப்டியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி அப்பப்போ தேவைப்படுறப்ப எடுத்துக்குவேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கருப்பட்டி வாங்கி கொட்டி வச்சுருக்கோம். பெரும்பாலும் வந்து கருப்பட்டியில் தான் டீ போட்டுக்கிறது, அதனால் அதில் கொட்டி வச்சுருக்கேன். இது வந்து நர்சூஸ் காஃபி தூள், இதில் போட்டு வச்சுருக்கேன். பேக்கெட்டோடு இருக்குது, அப்படியே மூடி வச்சுருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா ஊறுகாய், இது கடையில் வாங்கினதான் அந்த ஊறுகாய் போட்டு வச்சுருக்கேன். எப்போதுமே ஊறுகாய்லாம் வந்து குபேரனுக்குரிய முக்கியமான ஒரு பொருள், அதனால் ஊறுகாயெல்லாம் குறையாமல் வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறைய சாப்பிடக்கூடாது, தேவைக்கு மட்டும் சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து ஆயில் எல்லாம் அந்த செக்கில் வாங்கின எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இதெல்லாம் அதில் முடிய முடிய அந்த பாட்டிலில் முடிய முடிய இங்கே ஊற்றிட்டு வச்சுக்குவேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த களிக்கின்ற மத்துன்னு சொல்லுவோம்ல, அது இது அம்மா கொடுத்தாங்க. இது வந்து சப்பாத்தி இது பண்ணுறது, அது பெரிய விஸ்கு, தயிர் கடையிறது, மோர் கடையிறது அதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அதெல்லாம் ஓவனுக்கு உள்ள ஐட்டம், அதனால் அப்படியே போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து சின்ன சின்ன கத்தி, இந்த நிறைய ஸ்பூன் எல்லாம் இருக்குல்ல, அது வேணும் அப்படின்னா அந்த டப்பாக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன், தேவைன்னா எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன், இதில் பெரிய வெங்காயம், உருளைக்கிழங்கு, அங்கே வந்து பூண்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் அந்த ஃப்ரிட்ஜில் காய்கள் வாங்கி வைக்கக்கூடிய டப்பாக்கள், அதெல்லாம் கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மண்பானை கவுத்து வச்சுருப்பேன். ரெண்டு மண்பானை இருக்குது, ஒரு மண்பானையில் தண்ணி பிடிச்சிட்டு வச்சுட்டேன் அப்படின்னா ஒரு மண்பானை எடுத்து காய வச்சுருவேன், ரெண்டு மண்பானை மாற்றி மாற்றி வச்சுக்குவேன். இப்போ இந்த சைடு ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது. இப்படி தான் இருக்குது நம்மளுடைய கிச்சன். இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஃப்ரிட்ஜ் இருக்குது, இந்த இடத்துல மண்பானையில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது இந்த வெயில் காலத்துக்கு நல்லா கூலிங்காக குடிச்சிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மணி பிளான்ட் செடி வந்து இந்த இதில் போட்டு வச்சுருக்கேன். இது மண் குடுவைன்னு, சாரி கண்ணாடி குடுவைன்னு சொல்லுவோம்ல, இது நம்ம கெமிஸ்ட்ரி லேபில் பார்த்துருப்போம் இதெல்லாம் இல்லையா, அதில் உள்ளது அது மாதிரி உள்ளது. ஆனால் மணி பிளான்ட்டுக்காக கொடுத்தது தான், ஒரு மீட்டிங் போயிருந்தோம் அப்போ வந்து அங்கேருந்து கொடுத்தாங்க, இது மணி பிளான்ட் வளர்க்குறக்காகவே உள்ள ஒரு இதுதான் அது. அதனால் இதில் வந்து ஒட்டி வச்சுருக்கேன், இந்த இடத்துல தொலோட்டை போட்டு ஒட்டி இங்கே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓவரால் நம்மளுடைய கிச்சன் வந்து இவ்வளோதான். ஓகே, கிச்சன் டூர் கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க இல்லையா. அதுக்கப்புறம் கீழே இங்கே ஒரு ஆட்டங்கல் வச்சுருப்பேன். இந்த ஆட்டங்கல் வந்து என் பையன், பெரிய பையன், முதன்னு வேலைக்கு போயிட்டு வாங்கின முதல் சம்பளத்தில் வாங்கினது, மறக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறக்கு வேண்டி ஒரு ஞாபகார்த்தமாக இந்த ஆட்டங்கள் வாங்கியிருக்கேன். அமைக்கல்லும் நம்ம வீட்டிலே இருக்குதாங்க, அதெல்லாம் உள்ள தோட்டத்துக்குள்ளே பதிச்சு வச்சுருக்கிறதுனால அதெல்லாம் எடுத்துகிட்டு வரல. சரி, இதை மட்டும் அப்படியே தூக்கிட்டு வந்தோம். கீழே ஒரு அருவாமனை வச்சுருக்கேன், காய்கள் உட்காந்து எப்பாவது வெட்டணும், நான் பெரும்பாலும் நின்றுக்கிட்டே கிச்சனில் வெட்டி சமையல் பண்ணிடுவேன், எப்பாவது வெட்டணும் அப்படின்னா அந்த இடத்துல வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஓவன், இது வந்து ஏதாவது கேக் பண்ணுறது, பசங்களுக்கு ஏதாவது சிக்கன் ஃப்ரை பண்ணுறது அந்த மாதிரி ஐட்டம்ஸ் செய்யும்போதெல்லாம் வந்து இந்த ஓவன் யூஸ் பண்ணிக்குவேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதில் வந்து இந்த ஓவனில் வைக்கக்கூடிய பிளேட், இதெல்லாம் இதெல்லாம் அந்த ரூஸ் கிடையாது, அந்த உப்பு தண்ணியில் கழுவுற இல்லையா, அது வந்துட்டு படிஞ்சிருக்கு. அப்புறம் இங்கே ஒரு தட்டம் இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும், இது வந்து டீ கொடுக்குற அந்த ட்ராய். அப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்ணாடி ஓவன் சைஸ் உள்ளது வச்சுருப்பேன். இதெல்லாம் வந்து கேக் செய்கிறக்காக ஓவனில் சமைக்கிற பாத்திரங்கள். இங்கே வந்து ரெண்டு கண்ணாடி கப்பு வச்சுருப்பேன். இது வந்து டீ ஹஸ்பண்ட் வந்து இந்த கண்ணாடி டம்ளரில் தான் அவர் குடிப்பார் அதனால். அப்புறம் இந்த இடத்துல வந்து முட்டை பாக்ஸ் வச்சுருப்பேன். இது வந்து முட்டை வாங்குறப்போ, இப்போ இல்லை முட்டை வாங்குறப்போ அப்படியே எடுத்துகிட்டு போய் மொத்தமாக வாங்கிட்டு வந்துடுது. 24 முட்டை வச்சுக்கலாம், அந்தளவுக்கு பெரிய பாக்ஸு, மொத்தமாக வாங்கிட்டு வந்துடுறது. இவ்வளோதான் இந்த ஏரியாவில் வச்சுருக்குது. அப்புறம் இங்கே சொல்லலை, இங்கே மறந்துட்டேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டு மாதிரி தான் இது, இது கீழே வந்து வீல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா நம்ம இந்த இந்த மாதிரி இந்த இடத்துல அப்படி சந்து ரெண்டு பக்கம் சந்தாக இருக்கக்கூடிய இடத்துல இது மாதிரி நீட்டாக அதில் மளிகை ஜாமானா என்ன வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். இதில் இதில் நான் பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரத்துக்கு வாங்குகிற விம் இது,
இதில் கொஞ்சம் பூண்டு ஊறுகாய் டக்குன்னு எடுக்கிறதுக்கு மாதிரி வச்சுருக்கேன். இந்த கிச்சனுக்கு தேவையான துணிகள்லாம் துவச்சி துவச்சி மடித்து வச்சுக்குவேன். அதுபோல் கோலம் போடுறதுக்கு இந்த அரிசி மாவு தேவைப்படும் இல்லையா, அதனால் இங்கேயே வச்சுருப்பேன் இந்த அரிசி மாவு. அப்புறம் இங்கே ஒரு தேங்காய் வச்சுருப்பேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கல் வச்சுருப்பேன், இந்த இஞ்சி பூண்டெல்லாம் நம்ம டக்குன்னு தட்டுறதுக்காக வச்சுருப்பேன். அங்கே ஒரு துணி தான் துவச்சி மடித்து வச்சுருக்கேன். இதெல்லாம் இந்த கிச்சனுக்கு நம்மளுக்கு துடைக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுறதுனால அது துணிகளை அப்பப்போ கையோடு கழுவி காய வச்சு மடித்து வச்சுக்கிறது. கீழே உள்ளதுலலாம் எதுவுமே இல்லை, சும்மா தான் இருக்குது. எல்லாமே ஸ்டோர் ரூம் இருக்கிறதுனால இங்கே ஸ்டோர் ரூம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே ஒரு ஸ்டோர் ரூம் இருக்கிறதுனால எல்லாம் அதுக்குள்ளேயே போட்டு அடைச்சி வச்சிடுறது, நீட்டாக அடுக்கி வச்சுருக்கேன் எல்லாமே. அவ்வளோதான், நம்மளுடைய கிச்சன் முடித்தாச்சு, கிச்சன் டூர் உங்களுக்கும் கொடுத்தாச்சு. இதுக்கு மேலே வந்து இந்த பாக்ஸு வீட்டிலேருந்து கொண்டு வந்தது, எல்லாம் பேக் பண்ணிட்டு வந்தது எல்லாமே வந்து இதில் இருக்குது. இதுக்கு வெளியில் ஹாலு, ஒரு நாள் அடுத்து வந்து ஹால் டூர் கொடுக்குறேன் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. இவ்வளோதான் கிச்சன் டூர், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நல்ல ஒரு பெரிய கிச்சன் தான் இந்த கிச்சனுடைய அளவு பார்த்தீங்க அப்படின்னா 11x12, நல்ல ஒரு பெரிய ஒரு கிச்சன் இது. மாடுலர் கிச்சன்லாம் கிடையாது, நான் மாடுலர் தான். அப்படியே நீட்டாக எனக்கு தகுந்த மாதிரி என்னோடய டேஸ்ட்டுக்கு எனக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துக்குள்ளே நீட்டாக அடுக்கி வச்சுருக்கேன். இடம் பெருசு தான், அந்தளவுக்கு நீட்டாக எனக்கு பிடிச்சது மாதிரி அடுக்கி வச்சுருக்கேன். கண்டிப்பாக இந்த கிச்சன் உங்களுக்கு பிடிக்குதா என்னங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை நான் எதிர்பார்ப்பேன். அதுபோல் நம்மளுடைய அன்னபூர்ணி தாயாரெல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இடம். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு மினி கோவில் மாதிரி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த அம்மாக்கிட்ட அப்பப்போ பேசிக்குவேன். என்னடா பைத்திய மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க, உண்மையிலுமே சாமி சத்தியமாக பேசிக்குவேன். அவங்கக்கிட்ட ரொம்ப கோவிச்சுக்குவேன். ஏதாவது ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னா போகம்மா அப்படின்னு சொல்கிற மாதிரி கோச்சுக்குவேன் அவங்கக்கிட்ட. இப்படியெல்லாம் நான் செய்வேன், அது எனக்கு பிடிக்கும், அதனால் அப்படிலாம் செஞ்சுக்குவேன். சமையல் பண்ணிகிட்டே அப்படியே நின்றுட்டு என்ன தனியாக இருக்கிறோம் அவங்க ஒருத்தர் தான் இருக்காங்க பேசிக்கலான்னு பேசிக்கிறதா, வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோதான் நம்மளுடைய கிச்சன் முடிச்சாச்சு. இந்த பாட்டில் வச்சுருக்கேன் இல்லையா, இது வந்து இந்த மணி பிளான்ட் வளர்க்குறக்காக இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் வாங்கிட்டோம் அப்படின்னா இப்படி நல்லா இப்படி இந்த செடிகளுக்கு தண்ணி அப்பப்போ நம்ம அடிச்சு விட்டோம் அப்படின்னா இது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வளரும். அதுக்காக இதை இதே வச்சுருப்பேன், அப்பப்போ பண்ணிக்குவேன் அந்த வேலையெல்லாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓவரால் வந்து கிச்சன் முடிஞ்சது, கிச்சன் டூர் கொடுத்தாச்சு. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அமினி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.